வணக்கம் விவசாய நண்பர்களே, நான் மொபிடெக்ல இருந்து தனசேகர் பேசுறேன். இப்போ நாம் பாத்தீங்கன்னா புது மாடல் டீகான் ஏக் அந்த மாடல்கள் வந்து இன்ஸ்டலேஷன் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கண்டிஷன்ல நம்ம வந்திருக்கிற ஃபீல்டு பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கு சுல்தான்பேட்டை ஒன்றியத்தில் இருக்கிற வாரப்பட்டிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா மிஸ்டர் காளிமுத்து சாரோட ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கிறோம். இந்த ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா 32 acres ஃபார்முங்க. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 தென்னை வச்சிருக்கிறாங்க. அது இல்லாத மல்பெரிஸ் இருக்குதுங்க, அது இல்லாத வெஜிடபிள்ஸ் போட்டுருக்குறாங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரி போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தக்காளி இது மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மாடர்னா ட்ரிப்ஸு பைப்லைன் சிஸ்டம்ஸ் எல்லாமே போட்டுருக்குறாங்க. இந்த ஃபார்மர்ஸ் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் அப்ரோச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்மார்ட் ஃபார்மிங் வேணும், எனக்கு வந்து இரிகேஷன்ஸ் வந்து நல்ல கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னார். அந்த ஃபார்முக்கு நம்ம வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்துட்டு என்னென்ன மாதிரி தேவைகள் இருக்கு, எத்தனை வாட்டர் சோர்ஸ் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் பம்பிங் பண்றாங்க, இது மாதிரிலாம் ஸ்டடி பண்ணோம். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 types ஆஃப் இரிகேஷன் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து டேங்க்லேருந்து டேரக்டா, அது தொட்டியிலேருந்து டேரக்டா இரிகேட் பண்றாங்க. இன்னொன்று வந்து கிணத்துலேருந்து இரிகேட் பண்றாங்க. ரெண்டு பார்ட்டை வச்சிருக்கிறாங்க, 2 irrigation மோட்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. அது இல்லாத 2 pumping மோட்டர் வச்சிருக்கிறாங்க, அதாவது போர் மோட்டர் போர்லேருந்து தண்ணி கொண்டு வந்து தொட்டியில் விட்டு தொட்டியிலேருந்து பம்ப் பண்றாங்க. இது அத்தனையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே சிம் கார்டு யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்கேஸ் மல்டி மோட்டர்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த டைமுக்கு எந்த இரிகேஷன் மோட்டர் ஆன் ஆகணும், எந்த இரிகேஷன் மோட்டர் ஆன் ஆகி டோட்டலாக இருக்கிற ஃபார்முக்கு இருக்கிற 25 valves வந்து 25 valves எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எந்தெந்த வால்க்கு எந்தெந்த மோட்டர்லேருந்து இரிகேஷன் போகணும், தொட்டியில் எவ்வளோ லெவல் இருக்கு, லெவலுக்கு தகுந்த மாதிரி எப்படி எந்தெந்த போர் மோட்டர் ஆன் ஆகணும், இந்த மாதிரி கஸ்டமைஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து விண்ட் அதிகமாக இருக்கிற ஏரியா, அதனால தண்ணி எப்போ தேவைப்படுது, எந்த டைம் கொடுக்கணும், இது எல்லாமே ஃபார்ம் மேனேஜர் மிஸ்டர் பிரகாஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதில் நாம் இப்போ இருக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் கண்ட்ரோலர் ஏரியாவில் இருக்கிறோம். இந்த மோட்டர் கண்ட்ரோலர் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெல் மோட்டர் இருக்கிற ஏரியா. இந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு MCU ஒரு MSU போட்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற பேராமீட்டர்ஸ், அதாவது வோல்டேஜ் கரண்ட் அண்டு என்ன ப்ரெஷர் போகுது எல்லா டேட்டாஸும் எடுத்துக்கிது. அது இல்லாத ஏர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது சாயில் மாய்ச்சர், சாயில் மாய்ச்சர் என்பது லேயர் ஃபார்மிங், அதாவது உங்களோட ரூட்டுக்கு தகுந்த மாதிரி இரிகேஷன் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது அதே சென்ஸ் பண்ணி AI யூஸ் பண்ணி அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளோ முதல் கொண்டு கண்ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணி கொடுக்குறக்கு அடுத்த லெவல் ஸ்டெப்பிங் போயிட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இது மாதிரி நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கோட தீம் இன்றத்தின மோட்டர் கிண்டு, அதனால உங்களோட தேவைகள் இன்கேஸ் எனக்கு மல்டி இப்போ இந்த தோட்டத்தில் 2 motor இருக்கும், எனக்கு 4 irrigation மோட்டர் இருக்குது, இல்லை 10 irrigation மோட்டர் இருக்குது, இல்லை 10 bore இருக்குது, 10 borelந்து டைரெக்டாக இரிகேட் பண்ணுறோம், இந்த மாதிரி கஸ்டமைஸ் எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம லான்ச் பண்ணிக்கிற டீகான் ஏக்ங்கிற மாடலை வந்து சாத்தியம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு தோட்டத்தில் என்ன டைப் ஆஃப் இரிகேஷனுக்கு என்னென்ன வச்சுக்கிறீங்களோ அத்தனையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் அப்படிங்கிற ஒரு வரையறுக்கப்பட்ட ஏரியா கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் இருந்ததுனால இந்த சிஸ்டம் போட்டீங்க அப்படின்னா எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நம்மளோட ஆஃபீஸ் பொள்ளாச்சியில் இருக்குங்க. அது இல்லாத ஈரோட்டு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, அது இல்லாத நம்ம பிரான்ச் ஆஃபீஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு தேவைகள் என்ன இங்கே இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நம்ம பிளேஸ் வந்து நம்ம உங்களுக்கு சர்வே பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்தாலும் வெப்சைட்லேயே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம், நீங்கள் ரீச் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வெப்சைட்லேயே இருக்கு, நீங்கள் ஆஃபீஸ் கூப்பிட்டுருங்க, ஆஃபீஸ்லேருந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. எங்கள் இன்ஜினியர்ஸோட உங்கள் ஃபீல்டுக்கே வந்து ஃபீல்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கும் நான் ப்ரொபோசலும் கொடுப்பாங்க. நன்றிங்க. மொபிடெக் வயர்லெஸ் சொல்யூஷன், தோட்டத்தில் தானியங்கி முறையில் நீர்ப்பாசனம் செய்ய எங்களை அழையுங்கள். 9943430000.